Hi, hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா morning to evening routine வரைக்கும் தான் காட்ட போறேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ரெசிபியும் இன்குளூட் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான டீயோட ஸ்டார்ட் பண்ணுவோம். மார்னிங்கே வந்து கொஞ்சம் வெளியே போறதுனால காலையிலே வந்து சமையல்லாம் முடிச்சி எடுத்துட்டு போறோம். சோ அதுக்காக தான் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெஜ் தான் எல்லாமே. சாம்பார், வடை, பாயசம், சக்கரை பொங்கல், உருளைக்கிழங்கு, வத்தல், ஸோ எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ புரட்டாசி மந்த் லாஸ்ட் சாட்டர்டேன்றதுனால ஃபுல்லாக வெஜ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ காரில் எல்லாம் ஏறியாச்சு. நல்ல ஒரு காற்று சூப்பராக இருந்துச்சு. வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணதான் அவர் அடைய சைலண்ட் ஆகிட்டாங்க. தேவ் பாருங்கள், மாஸ்க் எடுத்து அவருக்கு போட்டு விட்டுட்டு இருந்தான். ஜானியாக எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே போனோம். இது பார்த்தீங்கன்னா அவங்க பையன். ஸோ தேவம் அவனும் நல்லா ரெண்டு பேருமே வீட்டிலையே இருக்கிறாள். ஸோ வெளியே போனோடனே கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே. ஸோ நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே சூப்பராக போயிட்டுருந்தோம். ரெண்டுமே சம வாழ் தான். இப்போ அங்கே போயாச்சு. அங்கே போனாலே ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ வந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே. போட்டு மண்ணள்ளி போட்டு சரி நாங்களும் வீட்டிலே இருக்கிறதுனால ரொம்ப இதாக இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு விளையாட விட்டுடுறது. இங்கே வந்தாலே பார்த்தீங்கன்னா நாங்களுமே அங்கே போனால் ரொம்ப ஹாப்பி ஆகிடும். சூப்பராக இருக்கும் பிளேஸு. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. அப்புறம் எடுத்துகிட்டு வந்த வெசல்ஸ் எல்லாமே இருந்துச்சு, கொண்டு போன வெசல்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு வந்தேன். பாருங்கள், கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஸோ வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணியாச்சு. அப்படியே சைட் பை சைடு வந்து கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சிங்க் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போய் முடிச்சுட்டு அப்படியே தேவ் பார்த்திங்கன்னா அப்படியே விளையாண்டுட்டு இருந்தார். உட்காந்துட்டு இருந்தோம் நாங்கள், ஓடி ஓடி விளாண்டுட்டு இருந்தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் வீட்டில் சாம்பார் வச்சாலும் இந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாருக்குன்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தான். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக இது 100% ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, சும்மா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் சீரகம், ஒரு 3 வரமிளகா, இதுதான் வந்து இதுக்கு அரைக்கிறதுக்கான மசாலா. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா லைட்டாக எண்ணெய் விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு கால் கப்பு போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க, ஒரு இல்லைன்னா 4 பீஸ் போல். அப்படி தேங்காய் இல்லைனாலும் பரவாயில்ல, இதை மட்டும் ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஆரம்பத்துக்கு அப்புறம் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 1/2 கப் வந்து சாம்பார் பருப்பு, துவரம் பருப்பும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதிலேயே தான் போட்டணும், வதக்கக்கூடாது. ஸோ இதிலே போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், தக்காளி, உப்பு தேவையானாலும் போட்டு நம்ம நல்லா என்ன பண்ணிக்கலாம், ஒரு 3 to 4 விசில் வச்சுருங்க. விசில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுங்க, டக்குன்னு எடுத்துடாதீங்க, உள்ளே வேகாது. ஸோ இதை நம்ம நல்லா வந்து கரண்டி போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், மசிச்சுட்டு நம்ம வந்து அடுப்பு ஆன், லைட்டாக சிம்மில் வச்சு நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டு மீதியை பாக்ஸ் போட்டு நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். ஸோ வந்து தேவையான அளவு போட்டுட்டு நம்ம வந்து ஒரு கிண்டி கிண்டி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மசாலா தான் அதுக்கு டேஸ்ட் கொடுக்குறது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் போல் வந்து வெள்ளை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தாளிப்புக்கு என்னென்ன போடணும்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 போல் பூண்டு வந்து தோல் உரிக்காமல் தட்டி போடணும், கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் வேணும்னா உள்ள 1-2 சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் நமக்கு வந்து சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி. ஸோ வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க.
ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நான் செஞ்சிருக்கேன், பட் இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா மசாலா இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ வந்து இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வந்து சூப்பரான சாம்பார் இட்லி ரெடி, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். பாருங்கள் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு. இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த சொன்ன மெஷர்மெண்ட்லாம் இது பண்ணி சூப்பரான சாம்பார் ரெடி பண்ணி நல்லா சூப்பராக சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.